அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு முழுசாக புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே போல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையில் ஒரு 6:30 மணிலேருந்து, அதாவது 6:30 மணிலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கிற வேலை இருந்துச்சு, அதாவது டேபிள் ரோஸ் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு இது கூட இன்னும் ஒரு 2 செடி வச்சோம். இது எல்லாத்தையும் வாசலில் வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் அந்த செடியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா தான் அந்த டே வந்து நம்மளுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எங்களுக்குமே அப்படி தான். அதனால் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தேங்காய் சட்னியும் தோசையும் தான். தேங்காய் சட்னி வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். தோசையை வந்து ரியாஸ்ட்டை கொடுத்து சுட சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு அடுப்பில் வந்து தோசை சுட்டுட்ருக்காரு. அடுத்து நான் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காவை அரைச்சி பால் எடுக்கிறதுக்காக நைட்டே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதை இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து அதில் வச்சுட்டேன். அதில் இருக்கிற கூலிங்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புளியை வந்து ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே, அதை கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் வடிகட்டிட்டு. அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நசிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு 50 கிராம் நடக்கடலை, அதாவது மல்லாவட்டை இருக்கு இல்லையா, அதோடய தோலெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கட்டி சோறு தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுத்தா கூட சாப்பிடுவேன், அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு தான் இப்போ வந்து தாளிச்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செய்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதனால் நான் இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலை. எண்ணெயிலேயே நல்லா வந்து கார சாரமாக மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் முருகலாம் வந்து வறுத்து எடுக்க போகிறேன், அவ்வளோதான். பட் தேங்காய் பால் கட்டி சோறு எப்படி செய்ய போகிறேங்கிறத ஃபுல்லாக உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய், பூண்டு, அதுக்கப்புறம் மல்லவட்டை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 படி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிற வரைக்கும் அது ஊறினா போதும். அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி காலையிலேயே லஞ்செலாம் எதுக்காக ரெடி பண்ணுறேன்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் செஞ்சு முடிக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்ட்டு அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லஞ்சு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்து மதியானம் லஞ்சு ரெடி பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக முடியாது. நம்மளுக்கு வந்து டென்ஷனாக இருக்கும், வெளியில் போயிட்டு வந்து டயர்டாகவும் இருப்போம். அதனால தான் காலையிலேயே வந்து கட்டி சோறு செஞ்சு வச்சுட்டு போயிடலாம், வந்து மதியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு சூப்பராக வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அதே அடுப்பில் இப்போ நம்ம வந்து கட்டி சோறை தாளிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமாக வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வைக்கணும். நான் வந்து குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம விசில் வைக்க போகிறதில்ல, சும்மா தான் செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் வந்து நான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. கட்டி சோறுக்கு கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடு வந்ததும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லவட்டை, பூண்டு இதெல்லாம் 1/1 சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். கட்டி சோறு வந்து கொஞ்சம் புளிப்பாக உரப்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தவிர நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் நம்ம வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது, 1/2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லோ கலராக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து 2 கிளாஸ் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். எந்த கிளாஸில் நான் வந்து புளித்தண்ணி எடுத்து சேர்த்தனோ அதே கிளாஸில் தான் 3 கிளாஸ் வந்து அரிசி எடுத்தேன். அதனால் 1 கிளாஸ்க்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறோம். இப்போ 2 கிளாஸ் வந்து புளித்தண்ணி சேர்த்துருக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த புளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
இப்போ இது நல்லா கொதிச்சு லைட்டாக வந்து கெட்டியாயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த ரா ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்து இதில் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 4 கிளாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் நான் சேர்த்துட்டு கூட வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் கணக்கில் நான் வந்து எல்லாமே வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அதாவது 2 கிளாஸ் வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கிறேன், 4 கிளாஸ் வந்து தேங்காய் பால், 2 கிளாஸ் வந்து சும்மா நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட நம்ம அரிசியை சேர்த்துடலாம். ஊற வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சுட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து நார்மலாக இருக்கட்டும், இது நல்லா வேகட்டும். நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்குவோம். நான் வந்து கட்டி சோறு அப்படிங்கிறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் வந்து சேர்த்துருக்கேன். கட்டி சோறு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப வந்து உதிரி உதிரியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுனால நான் 3 கிளாஸ் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரைஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதனால் கீழே இருக்கிற ரைஸ்லாம் மேலே வரா மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். ஒரு கரண்டி வச்சு உடஞ்சிடாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து மூடி வச்சிட்டேன், நல்லா ஈவன் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டேன். ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வந்து தம்ல போட்டுடலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், கட்டி சோறு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். அடுத்து இன்னொரு தொட்டுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புளி சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், புளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு எண்ணெயெலாம் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக வந்து வறுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, மூடி வச்சிடலாம். கட்டி சோறுக்கு புளி சாம்பார் தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, புளி சாம்பார், அப்புறம் மாம்பழமும் இருக்குது. ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போகுது. அடுத்து நான் வந்து வெளியில் போகிறதுக்காக ரெடியாக போகிறேன். ஸோ வெளியில் போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் நம்ம சம்பால் வந்து அரைக்க போகிறோம். அது வரைக்கும் ஆறிட்டுருக்கட்டும். கிச்சனில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடித்தாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏனை மட்டும் இருக்குது, அதையும் கையோடு கழுவி வச்சுட்டு கிளம்ப போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து போட்டேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஃபேஸ் பேக் போட்டேன். இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம அடிக்கடி ஃபேஸ் பேக் போடுறது ரொம்ப நல்லது, நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. அதை வந்து இந்த வீடியோவில் காட்டலான்னு பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த வீடியோ. இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி நானும் ரியாஸும் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் பேங்க்கு போகணும், போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரியாஸ்க்கு காலேஜ் இருக்கிற ஒரு டேல தான் நான் வந்து எடுத்திருந்தேன். காலேஜ் லீவ் டைமில் இந்த வேலையெல்லாம் செய்யலான்னு பார்த்தாக்கா பேங்கும் வந்து லீவ் விட்டுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு நாள் லீவ் போட சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க போகிறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் தனியாக போயிட்டு வாங்க போகிறேன், அதாவது ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் போயிட்டு வாங்க போகிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே, அதாவது நான் வாங்க போகிற எல்லா திங்ஸுமே ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவாங்க. நான் வந்து வாங்கினது கிடையாது, எனக்கு வாங்கவும் தெரியாது. ஹஸ்பண்ட் தான் வந்து எப்படி ஃப்ரெஷ் இருக்கா, என்ன ரேட், அதெல்லாம் பார்த்து வாங்குவாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வாங்க போறேன். இப்போ நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருந்த எல்லா வேலையுமே செஞ்சு முடித்தாச்சு. ஷாப்பிங்கும் நான் வந்து முடிச்சிட்டேன். வீட்டுக்கு போய் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். பெருசாக எதுவும் வாங்கலை, நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க இதுதான் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு. அடுத்ததான் வந்து நம்ம வந்திருந்த எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாலும் ஒரே ஒரு வேலை மட்டும் முடியல, டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை வந்து செய்ய முடியல. இன்ஷால்லா இன்னும் ஒரு நாள் போய் தான் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும். நம்ம வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன தான் எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருந்தாலுமே வெளியில் போகிற அந்த டைமில் சின்னதாக நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டென்ஷன் வந்துடும், ஏதாச்சும் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி போகிறதுக்கு. அதனால தான் அந்த வேலையை வந்து என்னால் செய்ய முடியல. அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பால் செய்கிறதுக்கு வறுத்து வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டேன். லைட்டாக குறக்குறப்பாக அரைச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாம்பழமும் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தொட்டுக்கையெல்லாம் ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கு நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா. அடுத்து நம்மளோட கட்டி சோறு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து
நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த கட்டி சோறு வந்து நான் ரெண்டு மெத்தடில் பண்ணுவேன். ஒன்று வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சோம் இல்லையா இந்த மெத்தடில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா பொடியெலாம் சேர்த்து செய்வேன். அதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பண்ணது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு மெத்தடு. நம்ம அவசரமாக எங்கேயாச்சும் போகிறப்ப இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4:30 எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு துணியை தான் எடுத்து மடித்து வச்சிட்ருக்கேன். காலையில் போகிற அவசரத்தில் துணியும் துவச்சி போட்டேன், அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ துவச்சி போட்ட துணி எல்லாமே நல்லா காஞ்சி இருந்துச்சு, அதனால் கையோடு எடுத்து மடித்து வச்சிட்டேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா துணி துவச்சி காய போட்டேன்னா காஞ்ச உடனே எடுத்து மடித்து வச்சுருவேன், அப்புறமா மடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சோஃபாலேயோ சேர்லேயோ வந்து போட்டு வைக்க மாட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க, ஏன்னா நிறைய வேலை இருக்கும்போது அப்புறமா மடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வைக்கிற நம்ம அதை அப்படியே மறந்துடுவோம். ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிடக்கும் போது அதில் டஸ்ட்டு வந்து படியும் தானே, அப்போ துவச்சும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அதனால் நான் உடனே மடித்து வச்சுருவேன். நம்ம வந்து என்ன எவ்வளவோ வேலை பார்க்குறோம், அதில் இது ஒரு வேலை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒதுக்கணும் அப்படின்னாக்கா அந்த துணியை கையோடு மடித்து வச்சிடலாம். துணியை மடித்த கையோட கொஞ்சம் பூ வந்து கட்டுறதுக்கு இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை எடுத்து உடனே கட்டி திரும்பவும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். நேற்று வந்து கொடுத்து விட்ருந்தாங்க, நேற்று இருந்த பிஸியில் கட்டாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை இப்போ எடுத்து கட்டி வச்சிட்டேன். பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலர்ந்தோ மலராத மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ பூவெல்லாம் கட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஹனி வந்து ஒரு 4 பாட்டில் வாங்கினேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபரில் இருந்துச்சு, அதனால் பார்த்த உடனே டக்குன்னு வாங்கிட்டேன். எனக்கும் ரைஹானாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஹனி இருக்கும், அதுக்காக ஒரு 4 பாட்டில் வாங்கிட்டேன். இது காலியான உடனே நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும், அந்த பாட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 4 பாட்டில் இருக்குது இதே போல், அதோட சேர்த்து கிச்சனில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் மெயினாக வாங்கினேன். அதுக்கப்புறம் பீனட் பட்டர் வந்து இருந்துச்சு, அதோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதாவது அதோட ஒரிஜினல் ரேட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் அதையும் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் வாங்கினேன். இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவாங்க, எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்து வாங்கவே தெரியாது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழத்தோடு சேர்த்து மாம்பழம், நொங்கு, நாட்டு முட்டை, அப்புறம் ஒரு 4 வாழைக்காய் இதெல்லாம் கூட நான் வாங்கியிருந்தேன். அவங்க சொன்னதுலேருந்து ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக தான் கேட்டு வாங்கினேன். நம்மளும் எப்போ தான் வந்து கற்றுக்கிறது வாங்க வந்து பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் ரேட்டு கம்மியாக பேசி தான் வாங்கினேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே அரிசியிலேருந்து காய்கறி வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவாங்க, அவங்க தான் வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வாங்கிட்டு வரதும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், நான் வந்து வாங்கினதே கிடையாது. ஆனால் அவங்க வாங்குறப்போ நான் கூட போயிருக்கேன், அப்போ கூட நான் ஒன்றுமே வாங்கினது கிடையாது, சும்மா தான் போயிட்டு வருவேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நானே வந்து எல்லாமே ரேட்டு பேசி வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் ஹஸ்பண்ட்டை காட்டினேன், இதெல்லாம் வந்து இந்த ரேட்டில் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லா பார்த்து தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் எங்கெங்கே எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து நாட்டு முட்டை, நாட்டு முட்டை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இதில் தான் நிறைய சத்து இருக்குது. ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பிராய்லர் கோழி முட்டை. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது, அதாவது பிராய்லர் கோழி முட்டை வந்து நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் வந்து சத்து வந்து கொஞ்சம் கம்மி தான், அதுலேயும் சத்து இருக்குது பட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைய சத்து இருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வந்தேன். ரைஹானா வந்து ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை, ஸோ அதனால் முட்டையாச்சும் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நாட்டுக்கோழி முட்டையோட ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு, ஆனாலும் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நமக்கு வேணும் அப்படின்னா வாங்கித்தானே ஆகணும், அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு இது, அதை வந்து சளிச்சிட்டு ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லி இப்போ நான் சளிச்சிட்டு அதை வந்து இந்த டப்பாவில் போட்டு மூடி வைக்க போகிறேன். சளிச்சு வச்சுருக்க அந்த குருணை இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே எடுத்து நம்ம கோழிக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் கொஞ்சம் சத்து கிடைக்கும் இல்லையா, அதனால் அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சளிச்சு வச்சுருக்க இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் கொழக்கட்டை செய்ய போகிறேன். இது வந்து 2 கப்பு சத்து மாவு, அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 முடி தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு தேங்காய் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொழக்கட்டை பிடிக்கிற அந்த பதம் வர வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் கொழக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்பில் கொழக்கட்டையாக பிடிச்சி நம்ம இட்லி செட்டில் வச்சு இட்லிலாம் எப்படி அவிப்போமோ அந்த மாதிரி அவிச்சு அதாவது வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவு நம்ம வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சத்து மாவில் நம்ம வந்து கொழக்கட்டை செய்யலாம், கேக் செய்யலாம், அடை செய்யலாம்,
அப்படி இல்லைனாக்கா ஹாட் வாட்டர்லேயோ இல்லை சூடான பால்லையோ கஞ்சி மாதிரி ஆற்றி குடிக்கலாம். இல்லைனா சும்மா மாவா எடுத்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தும் நமக்கு வந்து கிடைக்கும். எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ வந்து அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்துருச்சு, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்ணும். இப்போ நாங்கள் வந்து பலாப்பழத்தை கட் பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, எதுவுமே வந்து வீணாலும் போல் நல்லா சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம், ஆனால் அது வரைக்கும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதோடய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா உடனே கட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. நைட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்துட்டு மீதியை எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நான் டீயும் போடலை, நைட்டு டின்னரும் எதுவும் செய்யலை. ஏன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழக்கட்டை அப்புறம் வந்து பலாப்பழம்லாம் சாப்பிட்டோம் இல்லையா, அதுவே வந்து எங்களுக்கு போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் டின்னர் வேறு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டோம். அவ்வளோதான் அந்த ஒன் டே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஷாலா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.